வணக்கம் நண்பர்களே. ஒரே பள்ளியில் 57 பேருக்கு கொரோனா. தமிழகத்தில் ஆட்சியர் ஆய்வு. தஞ்சை அம்மாப்பேட்டையில் 56 மாணவிகளுக்கும் ஒரு ஆசிரியருக்கும் கொரோனா பாதித்த பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. எதனால் இப்படி ஏற்பட்டுச்சு? இது வந்து ஒரு பெண்கள் பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி. இதில் ஒரு மாணவிக்கு மட்டும் கொரோனா ஏற்பட்டதாக சந்தேகப்பட்டு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு பாசிட்டிவாக வரவும் அவங்களோட க்ளோஸ் கண்டாக்டில் இருந்த மற்ற பிள்ளைகளுக்கு பண்ணும்போது 56 மாணவிகளுக்கு இதுவரைக்கும் பாசிட்டிவ் வந்திருக்கு. இன்னும் பல பேருக்கு ரிசல்ட் வராமல் இருக்குது. அந்த பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு, மாணவிகள் மிக கவனமாக இருக்கணும், மாஸ்க் அணிய வேண்டும், மேலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கை கழுவ வேண்டும். அதற்கான வசதிகளை பல பள்ளிகள் ஏற்படுத்தியுள்ளன. இந்த பள்ளியில் என்ன இந்த மாதிரி வந்துச்சுன்னு தெரியல. இது வந்து மிக 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 ஒரு அதிர்ச்சி தகவல். இந்த மாதிரி ஏற்பட்டால் பழைய படிக்கும் பள்ளிகளினுடைய இந்த மாதிரி மாணவர்கள் வருவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. இதுபோன்ற வீடியோக்களை பற்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பள்ளிக்கு 2 வாரம் லீவ் விட்டுருக்காங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.